श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा श्रुति वृत्तिपर्यंताय तिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्त्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। श्रीरंद्रगोपुल त्रिवेङ्कटमुडयान् பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு. இப்பொழுது நாம் உபகார சங்கிரகத்திலே சுவாமி தேசிகன் நம்மாழ்வார் அருளி செய்த திருவுருத்த பாசுரத்திற்கு, திருவுருத்தின் முதல் பாசுரத்திற்கு வியாக்கியானம் செய்திருப்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் பொய் நின்ற ஞானமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடம்பும் என்னென்ன நேர்மை இனியா உறாமையும் உயிரெழுப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தா இனியோர் தலைவா என்கிற வரையில் இதுவரையில் நாம் பார்த்திருக்கிறோம். இமையோர் தலைவா என்பதற்கு சுவாமி தேசிகன் அருளி செய்த அர்த்தத்தை நாம் பார்ப்போம். இமையோர் தலைவா சம்பந்தம் ஒத்திருக்க செய்து கர்மவசத்தாலே நாங்கள் இழந்து கிடக்க நித்தியதோரிகள் நித்தியானுசந்தானம் பண்ணும்படி சர்வசமனான சர்வசுவாமியானவனே என்பது இதன் பொருள் என்பதை சுவாமி தெரிவித்தார். இதுக்கு மேல பார்க்க போறோம். மெய்னன்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்பதற்கு மெய்நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று கேட்கிறார். இந்த மெய் நின்று மெய் என்பதற்கு அர்த்தம், நின்று என்பதற்கு அர்த்தம், மெய் நின்று என்பதற்கு பொருள். இவைகளை இப்பொழுது பார்க்க வேண்டும். மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. சத்தியமாக இருந்திருக்கு உண்மை. இப்படி ரட்சா யோக்கியனான என்னுடைய படிகளும் ரக்ஷணோன்முகனான உன்னுடைய படிகளும் பிரமாண திட்டங்கள் என்றோ அப்பற்றில் ஒன்று அப்பிரமாணமாகில் என்றோ உனக்கு கண்ணழிவு சொல்லலாவது என்று தாத்பரியம் என்று முதல்ல அர்த்தம் சொல்லியிருக்கோம். மெய் என்று சொன்னால் சத்தியம் என்பது பொருள். இந்த சத்தியமான விஷயத்தை நான் சொல்றேன். நீர் ஒருவர் தான், இமையோர் தலைவனாக இருந்திருக்கிற நீர் ஒருவர் தான் எங்கள் எல்லாருக்கும் ரட்சகராக திகழ்கின்ற இது பிரமாண சித்தமான விஷயம். அதே மாதிரி ரக்ஷா யோக்கியனான என்னுடைய படிகளும் என்பதாக சொல்லுகின்றார். ரக்ஷா யோக்கியமான என்னுடைய படிகளும்னு சொல்லச்சே யார் யாரெல்லாம் பெருமாள் ரக்ஷணம் செய்வேர் என்பதை பார்க்கணும். ஒரு ராஜா இருக்காருனாக்க அந்த தேசத்துல இருக்கிற பிரஜைகள் பிராணிகள் எல்லாவற்றையும் ரட்சிப்பது ராஜாவினுடைய கடமை. அந்த தேசத்துல இருக்கிற பிரஜைகள் எல்லாமே ராஜாவுக்கு ரக்ஷா யோக்கியனாக ரட்சிப்பதற்கு தகுந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லணும். எப்ப அவன் ரட்சிப்பதற்கு தகுந்தவனாக இருப்பான்? தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள முடியும் என்கிற எண்ணம் இல்லாதவனாக இருந்து கொண்டு நாம எல்லாரும் சுவாமிக்கு தாசர்கள் என்கிற எண்ணத்தோட யாரெல்லாம் இருக்காளோ அவ மொத்த பேரையும் ரட்சிப்பது என்பது சுவாமியினுடைய கடமை,
சுவாமியினுடைய ரட்சணத்திற்கு யோகியர்களாக தகுதி பெற்றவர்களாக தாசர்கள் திகழ்கிறார்கள் என்பது அதன் பொருள். நாம எல்லாரும் தாசபூதா சுதஸ்தர்வே ஆத்மனா பரமாத்மனா என்று பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால நாம எல்லாரும் எம்பெருமானுடைய தாசபூதர்கள். எம்பெருமான் நம்ம எல்லாருக்கும் நிருபாதிக சுவாமி. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இயல்பாகவே சுவாமியாக திகழ்கின்றான். சுவாமியாக இருப்பவனுக்கு அவனுக்கு தாசனாக இருக்கிற வர்க்கத்தை ரட்சிப்பது என்பது எப்படி சத்தியமான விஷயமோ அதே மாதிரிதான் நாமெல்லாம் பெருமாளுடைய ரட்சணத்துக்கு யோகியர்கள் என்பதும் சத்தியமான விஷயம். ஆகையால நாம எல்லாரும் அகிஞ்சனர்கள். ஒன்னும் தன்னை நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளுவதற்கு திறமையற்றில் அற்று இருப்பவர்கள், இயலாதவர்கள் என்பதை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி எம்பெருமானுக்கு தாசபூதர்களாக திகழ்கின்றோம். இதுதான் ரட்சணத்துக்கு யோகியதை, இதுதான் தகுதி. இப்படிப்பட்ட எண்ணத்தோட யாரெல்லாம் இருந்திருக்காளோ அவர்கள்தான் ரட்சிக்க தகுந்தவர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. இதை கொண்டு இப்படி ரட்சா யோக்கியனான என்னுடைய படிகளும் ரட்சணோன்முகனான உன்னுடைய படிகளும் பிரமாண சித்தங்கள் என்றோ. ரட்சகனான உன்னுடைய படிகளும்னு சொல்லல, ரட்சணோன்முகனான உன்னுடைய படிகளும்னு சொல்லிருக்க. ரட்சணோன்முகன்ற ஒரு சப்தத்தை அதிகப்படியா போட்டிருக்க. இது என்னத்துக்காக தாத்பரியம்? பெருமாளுடைய அவதார விசேஷத்தை தெரியப்படுத்துற. என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று சொல்ற, பிறந்தாய்னு சொல்லச்சே பெருமாளுடைய அவதாரங்களை குறிப்பிடுகின்றார் நம்மாழ்வார். பெருமாள் எடுக்கிற ஒவ்வொரு அவதாரமும் நம் போன்ற சேதனர்களை ரட்சிப்பதற்காகவே தான் என்பதை வியக்தமாக வெளிப்படுத்துவதற்காகத்தான் ரக்ஷணோன்முகனாய் என்கிற சப்தத்தை இந்த இடத்துல சுவாமி பிரயோகம் பண்ணிருக்க. பெருமாளுக்கு எப்பவும் நம்மளை ரட்சிக்கணும்ன்றதுலயே ஒரு நோக்கோட இருந்துருக்க, ஒரு வியாஜத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்துருக்கு. அந்த வியாஜம் என்னுடைய பிரார்த்தனை தான், என்னுடைய சரணாகதி ஒண்ணுதான், அவர் தான் ரட்சிக்கிறவர். ஆகையால அவர் ரட்சணோன்முகனாக நம்ம எல்லோரையும் ரட்சிக்கணும்ன்ற எண்ணத்தோட இருந்திருக்கிறதுன்றதையும் சத்தியமான ஒரு விஷயம் மெய்தான். அதே மாதிரி நம் போன்றோர்கள் அனைவரும் ரட்சிப்பதற்கு தகுந்தவர்கள்தான், அகிஞ்சனர்கள், இயலாதவர்கள், நம்மை நாமே ரட்சிக்க இயலாதவர்கள் என்கிற முறையிலே ரட்சிப்பதற்கு தகுந்தவர்கள் ஏற்றவர்கள் என்பதும் பிரமாண சித்தமாக இருக்கிறபடியினாலே இது சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இது மெய்தான, இதுல என்ன தவறு இருந்திருக்கு என்று மெய் என்கிற சப்தத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகின்றார். அவற்றில் ஒன்று அப்பிரமாணமாகிலன்றோ உனக்கு கண்ணழிவு சொல்லலாவது என்று தாத்பரியம். அதாவது இங்க ரெண்டு விஷயம் சொன்ன, ஒன்னு பெருமாளுடைய ரட்சகத்துவம், ரெண்டாவது நம் போன்றோர்களுடைய ரட்சண யோக்கியத்துவம், ரட்சிக்க தகுந்தமை. இதுல ஏதானோ ஒன்னு தப்பா இருந்துட்டோம்னாக்கா, பெருமாள் ரட்சகராக இல்லாமல் போனாலோ, இல்ல நாம ரட்சிக்க தகுந்தவர்களாக இல்லாமல் போனாலோ, அப்பொழுது இந்த அப்பதான் ஒரு சிரமம் ஏற்படும். பெருமாளை பார்த்து
நீதான் ரட்சகன்னு சொல்ற விஷயத்துல ஒரு சிரமம் ஏற்படும். இது ரெண்டுமே பிரமாண சித்தமாக இருந்துருக்கச்சு, உனக்கு எந்த விதமான குறையும் வரப்போறதில்லை, இவர்களை நம் போன்றவர்களை ரட்சிப்பதனால எந்த விதமான தோஷமும் உமக்கு வரப்போறதில்லை என்று தாத்பரியம். அவற்றில் ஒன்று அப்பிரமாணமாக என்றோ உனக்கு கண்ணழிவு சொல்லலாவது என்று சொல்ற. மெய் நின்று கேட்டருளாய், இப்ப மெய்ன்றதுக்கு வரைக்கும் அர்த்தம் சொன்னார், நின்று கேட்டருளாய் என்று சொல்லுகின்றார். நின்று கேட்டருளாய் என்று சொல்லும் பொழுது அவாவரச் சூழ்ந்தாய் என்னும்படி நான் அவாவற்று வீடு பெறவுடவும் அந்நியபரனாகாதே அபிமுகனாய் கொண்டு கேட்டருளாய் என்று அர்த்தம். நான் உன்னிடத்துல ஒரு பிரார்த்தனைய வைக்கிறேன், அந்த பிரார்த்தனைய பிரார்த்தனை நிறைவேறும் வரைக்கும் அத கூர்ந்து கவனித்து என்ன பிரார்த்தனை பண்றன்றத அத முழு ஒரு நோக்கோட கூட நீர் அதை கேட்கணும், கேட்டு அனுகிரகம் பண்ணணும் என்பது தாத்பரியம். அந்நியபரராக இல்லாமல் என்று சொல்லும் பொழுது நான் ஏதோ ஒன்னு சொல்றேன், நீர் வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி இல்லாமல் நான் சொல்றதையே முழுசா கேட்கணும். இது நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு ஜீவன்களுக்கு வேணா சம்பவிக்கலாம், பெருமாளுக்கு அது சம்பவிக்குமா? அதாவது ஒத்த இடத்துல நாம சில வார்த்தைகளை சொல்றோம், இந்த வார்த்தைகளை சொல்லச்சு அவ வேற ஏதோ ஒரு யோசனையில இருப்பா, நாம சொல்லி முடிச்ச பிற்பாடு இந்த காரியத்தை நீ பண்றியான்னு கேட்டாக்க நீ என்ன சொன்ன என்ன நம்மளை பார்த்து மறுபடியும் கேட்பா. ஏன்னா அவ வேற யோசனையில இருந்ததுனால நம்மளுடைய பிரார்த்தனையோ நம்மளுடைய வார்த்தையோ எதுவுமே அவ மனசுல ஏறவே ஏறாது. இந்த மாதிரி நிலைன்றது நமக்கெல்லாம் சம்பவிக்கும், இந்த பத்த சேதனர்களாக இருந்துருக்கிற நமக்கு இது சம்பவிக்கும். இப்ப இந்த இடத்துல ஆழ்வார் பிரார்த்தனை பண்றதோ என்னன்னு கேட்டாக்க, நின்று கேட்டருளாய்னு சொல்லும் பொழுது நான் உன்னிடத்துல ஒரு பிரார்த்தனைய வைக்கிறேன், இந்த பிரார்த்தனைய உன்னுடைய முழு பாஷாந்தரத்துல சொன்னோம்னா முழு அட்டென்ஷனோட முழு கவனிப்போட அவதானத்தோட நான் என்ன சொல்றேன்றத நீ முழுசா நீ கேட்கணும். அந்நியபரமாக நீர் வேற வித வேற இடத்துல வேற விஷயங்கள்ல உம்முடைய மனசு செலுத்தக்கூடாது, நான் சொல்றதையே நேர் முழுசா கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ற. இந்த இடத்துல அவாவற்று வீடு பெறவளவும் அந்நியபரனாகாதே அபிமுகனாய் கொண்டு கேட்டருளாய், அபிமுகனாய் கொண்டு நான் சொல்ற வார்த்தைய நேருக்கு நேர இருந்துட்டு நான் சொல்ற வார்த்தைய நீ கேட்டுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேர் காரியம் பண்ணணும் என்று பிரார்த்தனை. இதுல இப்ப அந்நியபரனாக ஆறுதுன்றது நமக்கு தான் சம்பவிக்கும், பத்தாளுக்கு தான் ஏற்படும். பெருமாளுக்கு ஒரே சமயத்துல எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு சாமர்த்தியம் உண்டு, அவருடைய தர்மபூத்த ஞானம் எல்லா பிரகாரத்தினாலையும் பிரசரிச்சுருக்கிறதுனால அவரால் அறிய முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கச்சு ஆழ்வார் எதற்காக நின்று கேட்டருளாய் என்று சொல்லணும் என்கிற ஒரு சம்சயம் நமக்கு ஏற்படும். இந்த சம்சயத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்மளுடைய ஒரு பாரிப்பு. பாரிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னாக்கா பெருமாளை பார்த்து கூட, சர்வஜ்ஞனாக இருந்துருக்கிற பெருமாளை பார்த்து கூட நாம சொல்லாட்டா கூட நம்ம எண்ணத்தை புரிஞ்சுக்க கூடிய சாமர்த்தியம் இருக்கிற பெருமாளை பார்த்து கூட நீ அந்நியபரனாக இல்லாமல் இதை கேட்டருள வேணும் என்பது சொல்லுவதுன்றது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அதனுடைய தீவிர தமத்துவத்தை சொல்றது என்று சொல்லுவோம். அம்மா அப்பா குழந்தைகள் வெளியூருக்கு போனாள்னாக்க ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு சொல்லுவா. அவ வெளியூருக்கு போச்சே பசங்க அம்மாவை சேவிச்சுட்டு அப்பாவை சேவிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறது.
கிளம்பச்சையே ஒரு வாட்டி ஜாக்கிரதையா போயிட்டு வாடா என்று சொல்றோம். மறுபடியும் வாசல் வரைக்கும் கொண்டு விடுறா. கொண்டு விடுச்சு அப்போ ஒரு வாட்டி மறுபடியும் சொல்றா ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு சொல்றது ஒரு முறை சொன்னா போறாதா, பல முறை திரும்பி திரும்பி என்னத்துக்கு சொல்லணும் என்று நாம கேட்டோம்னாக்க அதுக்கு பதில் என்ன வரப்போறது? அம்மா அப்பாவுக்கு குழந்தையினிடத்த இருக்கக்கூடிய வாத்சல்யம் அந்த மாதிரி சொல்ல வைக்கிறது. அதே மாதிரி சில சமயங்கள்ல சில பேரிடத்துல பிரார்த்தனை பண்றோம், இதை தயவு செஞ்சு பண்ணி கொடுக்கணும் என்று பிரார்த்தனை பண்றோம். ஒரு முறை பிரார்த்தனை பண்ணாலும் போறோம், இருந்தாலும் கூட மறுபடியும் போய் மறுபடியும் பிரார்த்தனை பண்றோம், மறுபடியும் பிரார்த்தனை பண்றோம். இந்த மாதிரி பிரார்த்தனை என்னத்துக்காக பண்றேன்னாக்க, நம்மளுடைய பிரார்த்தனைய ஒரு சமயத்திலையும் தட்டு கழிக்க தட்டி கழிக்க கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட பிரார்த்தனை. ஒரு சின்ன விஷயம் நாம பார்ப்போம். ஆத்துல வெளியூர் போனோம்னாக்க கதவை பூட்டிண்டு வரும். கதவை பூட்டின பிறகு கதவு சரியா பூட்டிருக்கான்னு சொல்லிட்டு பூட்டை பிடிச்சு இழுத்து பார்க்கிறோம். இழுத்து பார்த்ததோட நிக்காமல் அந்த கதவை தள்ளி பார்க்கிறோம். இது சரியா தாக்கல்லாம் உள்ள போயிருக்கா, போய் தான் பூட்டிருக்குமா அப்படின்னு பாக்குறோம். அது இது பார்த்த பின்பாடு கதவும் திறக்கல, பூட்டும் பிரிஞ்சு வரல, இதையெல்லாம் நன்னா தெரிஞ்சுக்கிறோம். தீர்மானம் பண்ண பிற்பாடும் நாலடி போயிட்டு மறுபடியும் சில பேர் என்ன பண்ணுவார்னாக்கா, அந்த பூட்டை பிடிச்சி இழுத்து பார்ப்பா, கதவை தள்ளி பார்ப்பா. இது என்னத்துக்காக பண்றது? ஏற்கனவே தான் பண்ணிட்டாலும் இல்லையோ, மறுபடியும் என்னத்துக்காக பண்றாருன்னா, எந்த ஒரு நிமிஷத்திலையும் நம்மளுடைய அஜாக்கிரதைன்றது இருக்கக்கூடாது இந்த விஷயத்துல, இது முக்கியமான விஷயம் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக அதுக்காக இவ ஏற்படுத்தி கொள்ளுகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்று நாம இதுக்கு பெயர் சொல்லணும். அதே மாதிரிதான் ஆழ்வா சில சமயங்கள்ல பெருமாள் பொருட்கள், நான் எத்தனையோ ஜெகத் ரட்சணத்துல எத்தனையோ வியாபாரத்துல நான் இருந்திருக்கேன், நீ சொல்றத நான் கேட்காத போயிட்டேன்னு அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லிட்டேன்னா என்ன பண்றது என்கிற அந்த அம்சத்தையும் மனசுல வச்சுண்டு மெய் நின்று கேட்டருளாய் என்று சாதித்தார் என்று சொல்லணும். நின்று கேட்டருளாய், நான் சொல்ற வார்த்தைய எனக்கு நான் சொல்ற வேற விதமா அந்நியபரனாக இல்லாமல் அபிமுகனாக இருந்து கேட்டு அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்தனை பண்ற. அப்போது நீ அவதரித்ததெல்லாம் சப்ரயோஜனமாம்படி உன் அவதார விக்கிரகத்தோட ஒரு நாள் காணுவாராய் என்று இருக்கிற எனக்கு பிரகாசித்து நின்று என்கிறது. இன்னொரு விஷயம் இதையே சொல்றோம். இப்போ அபிமுகனாய் கொண்டு எனக்கு பிரத்யக்ஷத்துல இருந்துட்டு நான் சொல்றத கேட்கணும்னு சொல்லச்சே, பெருமாள் அவதாரம் பண்றதெல்லாம் எதுக்காகன்னு கேட்க, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகே யுகே என்று அவதார ரகசியத்துல அவரே சொல்லி இருக்க, நாம் எதுக்காக அவதாரம் பண்றோம் என்பதை. நீர் பண்ண அவதாரம் சஃபலமாக ஆகணும்னாக்க அதுக்காக ஒரே ஒரு பிரார்த்தனை தான். நான் சொல்ற பிரார்த்தனைய நேர் எங்க எதிர நின்று நேர் கேட்கணும், கேட்டு நான் என்ன சொல்றேன்றத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும்ன்றத இதன் மூலமாக தெரியப்படுத்துறார். அதுதான் மெய் நின்று எனவும் என்று அர்த்தம். அவதார விக்கிரகத்தோட ஒரு நாள் காணவாராய், எங்கேயோ பெருமாள் சிவைகுண்டத்துல எழுந்தள்ளி இருக்கிறார் அந்த பெருமாள்னு நினைக்க வேணா. நான் ஆசைப்படுறதெல்லாம் என்னன்னாக்க, விக்கிரக திவ்யமங்கள விக்கிரகத்தோட என்னெதிர நீர் சேவை சாட்சி, நான் சொல்ற வார்த்தைய நீர் கேட்கணும் என்று பிரார்த்தனை. தளர்ந்தும் முறிந்தும் சகட வசுரர் உடல் வேறா பிளந்து வீயத்திரு காலாண்ட பெருமானே கிளர்ந்து பிரமன் சிவன் இந்திரன் வெண் அவர் சூழ விளங்க ஒரு நாள் காணவாராயே. கஜேந்திர ஆழ்வானுக்கு ஆகாசத்துல தேவை சாட்சி அவருடைய துன்பத்தை போக்கடிச்சா மாதிரி
என்னதிர நீர் நேர நின்று அப்பா உனக்கு என்ன வேணும்ப்பா நீ என்ன சொல்ற என்று என்னை கேட்டு நான் சொல்ற விஷயத்த அவதானமாக நீர் கேட்டு அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற இந்த இடத்துல அடியேன் அதி நீச்சனாக நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படி இருந்தாலும் கூட எனக்கு சேவை சாதிக்கிறத பார்த்து பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாருமே அவ மொத்த பேரும் சந்தோஷப்படணும் அவ மொத்த பேரும் உம்முடைய திருமேனியோடு இருந்துட்டு இருக்கிற ஒரு காட்சி இருக்க அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் பண்ண மாதிரி காண்பிச்ச மாதிரி எனக்கு நீர் சேவை சாதிச்சு முழுசா சேவை சாதிச்சு அடியேன் செய்கிற விஜயாபனத்தை நீர் கேட்டருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார் ஒரு நாள் காணவாராய் என்று இருக்கிற எனக்கு பிரகாசித்து நின்று என்கிறது இதுதான் நின்று என்பதற்கு தாத்பரியம் என்று ஒரு அர்த்தத்தை சொல்றார் இன்னொரு விதமான அர்த்தமும் இதுக்கு சொல்லலாம் அதையும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அங்கனன்றிக்கே அடியேனுள்ளான் உடலுள் உள்ளான் என்னும்படி என் அழுக்குடம்புக்குள்ளே ஜிகுப்ச பண்ணாதே அணியனாய் நின்று என்னோமாம் நின்று கேட்டருளாயின்னு சொல்லச்சு நின்றுன்றதுக்கு தாத்பரியம் பெருமாள் எங்க எழுந்தருள் இருக்கிற பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணால நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று பெரியாழ்வாருடைய பாசுரம் பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணால நம்பி பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஷிராப்தியில வந்து எழுந்துள்ள இருக்கிறா ஷிராப்தின்றது பெருமாளுக்கு மாமனாரா மகாலட்சுமியினுடைய அவதார ஸ்தலம் ஆகையால அது மாமனாராக ஆயிடுத்து மாமனாரத்துல பெருமாள் சந்தோஷமாக எழுந்துள்ள இருக்க அவருக்காக ஏற்பட்டிருக்கிறது ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் திருவனந்தாழ்வான் மேல எழுந்தருளி அவர் பள்ளி கொண்டு இருக்கிறார் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காருன்னு சொல்லி சொல்றார் ஆழ்வாருடைய எண்ண பிரகாரத்துக்கு மாமனாரத்துல இருந்தாக்க மாப்பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு அர்த்தம் போல் இருக்கு மாப்பிள்ளையா இருக்கிறவா மாமனாரத்துல இருந்தாக்க மாமனாரத்துல இருக்கிற காலம் வரைக்கும் உபச்சாரங்கள்லாம் பலமா இருந்துருக்கும் ஆகையெல்லாம் அந்த உபச்சாரங்கள்லாம் அவ எல்லாத்தையும் ஏத்துக்கொண்டு பெருமாள் சந்தோஷமாக இருக்கார்னு சொல்ற அது வஸ்து தத்துவத்துல அவாவா மாப்பிள்ளையினுடைய எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கும் மாமனாரா சந்தோஷமா இருக்குமா மாமனார் மாமனார் மாமியார்களுக்கு மாப்பிள்ளையா சந்தோஷமா இருக்குமா இல்ல இவாளுக்கு மாப்பிள்ளைகளுக்கு மாமனாரா சந்தோஷமா இருக்குமா எத்தனை நாளைக்கு அது சந்தோஷமா இருக்கும் என்கிற விஷயம்தான் இருக்க இந்த காலத்து ரீதியில பார்த்தோம்னா யோசனை பண்ண வேண்டிய விஷயம் பெருமாளுக்கு எல்லாரும் உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல மாமனாரத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷம்ன்ற ரீதியில பெருமாள் மாமனாரத்துல சந்தோஷமா இருந்துருக்கு என்று சொன்னார் ஆனா அவருக்கு அது சந்தோஷமா இல்லையா பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணால நம்பி அவர் அவர் திருஷ்டியில ஸ்ரீராப்தியில இருந்தா இருந்துட்டு போட்டோம் மகாலட்சுமி திருஷ்டியில அங்கே இருக்கிறதா இருந்தா இருந்துட்டு போட்டோம் எனக்கு எந்த இடத்துல இருக்கிறது வாசம் பண்றது எனக்கு பிடிக்கிறதுனாக்க அதிநீச்சமாக இருந்து இருக்கிற என்னுடைய மனசுக்குள்ள அழ்வாருடைய மனசுக்குள்ள என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணால நம்பி மாயமணால நம்பின்னு சொல்ற ஆச்சரியமான எல்லா உலகத்தார் இருக்கிறவாள் எல்லாருக்கும் மாளிகையில இருக்கிறது தான் பிடிக்கும் ஒரு குடிசையிலையும் ஒரு
சாதாரண ஒரு இடத்துலயும் இருக்கிறது போய் பிடிக்குமான்னு நான் பிடிக்காது. ஆனா மாளிகையில இருக்கிறத வெறுத்து அது வேண்டாம்னு சொல்லிட்டு குடிசையில சந்தோஷமா வந்து இருக்கிறதுன்றது பார்த்தோம்னாக்க இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி கர்ம சம்பந்தத்தோட அதி ஜுகுப்சிதமான அறுவருக்க தகுந்த ஒரு சரீரத்தோட இருந்துருக்கிற என்னுடைய மனசுல பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்னாக்க அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். இது ஒரு ஜுகுப்சையான இடம், இது அறுவருக்கத்தக்க இடம், இந்த இடத்துல போய் நான் எப்படி இருக்கிறதுன்னு நினைக்காமல் என்னுடைய சரீரத்துக்குள்ள எழுந்தருளி ஆத்மாவாக இருந்திருக்கிற இந்த ஜீவாத்மாக்குள்ள எழுந்தருளி இருக்கிறது இருக்க அதை தான் இந்த இடத்துல மெய் நின்று கேட்டருளாய் என்று அருளி செய்கிறார் என்பது ஒரு விதமான நிர்வாகம். அடியேனுள்ளான் உடலுள்ளான் என்னும்படி என் அழுக்குடம்புக்குள்ளே ஜுகுப்சை பண்ணாதே அணியனாய் நின்று. ஆகையால இதுல போய் எப்படா நான் இந்த இடத்துல இருக்கிறதுன்னு துளி கூட அருவருக்காமல் நம்மளோட கூட சமீபத்துல வந்து நின்று எதிர நின்று கேட்கிறேன். நம்மள கூட இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே சரீரத்துக்குள்ள இருந்துட்டு உனக்கு என்ன வேணும்பான்னு கேட்டு இருக்கிறது என்னவுமா இப்படி மெய் நின்று கேட்டருளாய். இதே மாதிரி என்ன கேட்டருளாய் அடியேன் விண்ணப்பமே என்று சொல்லுகின்ற நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன், அந்த பிரார்த்தனையை நீ கேட்கணும்னு சொல்ல. அடியேனுள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இதுவென்று உரைக்கலாம்படியன் அல்லன் பரம்பரன் கடிசேர் நாற்றத்துள்ளாலை இன்ப துன்ப கழிநேர்மை ஒடியா பின்பப் பெருமையோன் உணர்வில் உம்பர் ஒருவனே. எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சாதிக்கிற எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் மங்களாசாசனம் பண்ற அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க எம்பெருமானுக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற சௌசீல்யத்தை சொல்லி சொல்ற. அந்த சௌசீல்யத்தை சொல்றதுனாலதான் இதுல முக்கியமான விஷயம் நிரந்தரண சம்ஸ்லேஷம். எவ்வளவு தண்ணீராக இருந்தாலும் கூட அவர்களோடு கூட கூட நிரந்தரண சம்ஸ்லேஷம், அதாவது அவர்களோடு பழகும்போது தான் உயர்ந்தவன் அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற எண்ணம் இல்லாமல் ஒரே முறையில ஒரே ரீதியில அவர்களோட பழகிறதுன்றது இருந்துருக்க அது பெருமாள் ஒத்தருக்கு தான் இருக்குமே தவிர வேற யாருக்கும் இருக்காது. அந்த சம்ஸ்லேஷத்தை தான் இந்த இடத்துல நினைச்சு சொல்ற அடியேனுள்ளான் உடலுள்ளான். அடியேனுள்ளான் என்று சொல்றச்சே இங்கேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. மனத்திலுள்ளான் என்னுள்ளான் என்றெல்லாம் சொல்லாத அடியேனுள்ளான்னு சொல்லியிருக்கிறதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க அடியேன்ற சப்தம் இருக்க தாசபாவத்தை தெரியப்படுத்துறது. என் மனத்தில் உள்ளான்னாக்க அதுல ஏகதேசத்துல ஒரு அகங்காரம் அமங்காரங்கள் இருக்கா மாதிரி தோணாலும் தோணலாம், அது கூட தெரிவிக்காமல் தன்னுடைய தாசபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சப்தம் அடியேன்ற சப்தம். அந்த சப்தத்தை கொண்டு சொல்றார் அடியேன் உள்ளான் என்று. தன்னுடைய நைச்சானுசந்தானம் தன்னுடைய இயல்பு இவை எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய சப்தம் அடியேன் உள்ளான் என்பதாக. உடலுள்ளான் என்று சொல்லச்சே அந்த உடல்ன்ற சப்தம் இருந்திருக்க இது நமக்கு வரக்கூடிய சரீரம்ன்றது அப்ராகிருத்தமான சரீரம் இல்ல பிராகிருத்தமான சரீரம் தான். பிராகிருத்தமான சரீரமாக இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய விபூதியாக தான் இதுவும் ஆறுது இந்த பிராகிருத்தமான சரீரமும் கூட. ஆகையால இதையும் தன்னுடைய சரீரமாக கொண்டவனாக கொண்டு பெருமாள் அனுகிரகம் பண்றார் என்பதை தெரியப்படுத்துற
அடியேனுள்ளான் உடலுள்ளான் என்னும்படி என் அழுக்குடம்புக்குள்ளே ஜுகுப்சை பண்ணாதே. அணியனாய் நின்று எனக்கு சமீபத்துல இருந்து நான் என்ன பிரார்த்தனை பண்றனோ அந்த பிரார்த்தனையை கேட்டு அருள வேணும். கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே, கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று சொல்லுகின்றார். நான் உங்களிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ண போறேன், அந்த பிரார்த்தனைய அபிமுகமாக எனக்கு நேரம் நின்னுண்டு இது சத்தியமான பிரார்த்தனை, நான் பிரார்த்திக்க தகுந்தவனாக இருந்திருக்கேன், என்னுடைய பிரார்த்தனையை நீ நிறைவேற்ற தகுந்தவனாக இருந்திருக்க, அதோட மாத்திரம் இல்லாமல் என் நிதிர அவதார ரூபமாக என் நிதிரையே சேவை சாட்சி, நான் சொல்ற விஷயத்தையும் சாவதானமாக, அங்கதான் முக்கியமான விஷயம், ஏதோ சொல்றான் ஏதோ போறதுன்றது எண்ணம் இல்லாமல் சாவதானமாக இருந்து கேட்டு அருள வேணும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார். இந்த பாத்திரத்துல அவருடைய பிரார்த்தனை என்னன்றதையும் மீதி விஷயங்களையும் அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். இப்படி ஒவ்வொருவருமே நாம பிரார்த்தனை பண்ணச்சே பெருமாள் நம்ம எதிர நின்னுண்டு நம்ம பிரார்த்தனைய கட்டாயம் அங்கீகாரம் பண்ணுவ என்கிற மகாவிசுவாசத்தோட பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணணும்ன்றத நம்மாழ்வார் இந்த பாசுரம் மூலமாக தெரிவிக்கிற. நாமும் மகாவிசுவாசத்தோடு பெருமாளை அணுகி ஜென்ம சாஃபல்யத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதாஸ்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக்கம்.